அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழை அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ரெண்டு ஐந்து ஒன்னு ஒன்னு இரண்டு ஐந்து செருப்பு அரசியலை கையில் எடுத்து வெறுப்பு அரசியலை விதைக்கும் அண்ணாமலை ஆம் திமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பதாக நினைத்து மனம் போன போக்கில் மீடியா முன் பேசி வந்த அண்ணாமலைக்கு ஒரு பிரேக் போடப்பட்டிருக்கிறது என்ற தகவல்தான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக இருக்கிறது மதுரையில் தமிழக நிதியமைச்சர் கார் மீது செருப்பு வீசிய பரபரப்பை இன்னும் அடங்கவில்லை செருப்பு வீச்சு சம்பவத்தில் கைதாகி சிறைக்கு போன சிலருக்கு இன்னும் கூட பிணை கிடைக்கவில்லை நிலைமை இப்படி இருக்க கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதி தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் அவர்கள் பற்றி ஏற்றுக்கொள்ள முடியாத தரம் தாழ்ந்த வார்த்தைகளை ஒரு ட்வீட் போட்டார் அண்ணாமலை எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றியது போல் இருந்தன அந்த இது பெரும் ஏற்படுத்த அதற்கான எதிரொலித்தன செருப்பு வீசி அன்றே மதுரை மாவட்ட தலைவர் பாஜகவிலிருந்து இருந்து விலகிவிட்டார் கட்சியை வளர்க்க வேண்டும் மாவட்டங்கள் தோறும் பூத் கமிட்டி அமைக்க வேண்டும் என்று அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்க அண்ணாமலை யூகத்தால் ஒரு மாவட்டத்தை இழந்து நிற்கிறது தமிழக பாஜக தமிழகத்தில் கட்சியை வளர்க்க ஒரு புது ரத்தம் பாய்ச்ச கட்சியின் சீனியர்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது ஆனால் அண்ணாமலை வந்த வேலையை விட்டுவிட்டு டைம்லைனில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவதாக கட்சியில் பலர் நினைக்க தொடங்கிவிட்டனர் அப்படி நினைக்க தொடங்கியதன் விளைவு தமிழக பாஜகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கு கமலாலயத்தில் தனி அலுவலகம் விநாயகர் சதுர்த்தினால் தொடங்கப்பட்டது தமிழக பாஜகவில் இரண்டு அதிகார மையங்கள் என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன ஒருபடி மேலே போய் இந்த வார ஜூனியர் விகடனில் வெறும் பேச்சு அண்ணாமலை புஷ் என்று அண்ணாமலை தமிழக அரசியல் சறுக்கிய பக்கங்களை பக்கம் பக்கமாக எழுதி அண்ணாமலை பங்கம் செய்துவிட்டது ஜூனியர் விகடன் அரசியலில் ஆட்டம் அதிகமானால் அதற்கான எதிர் பணியை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக பாஜகவில் என்னென்ன நடக்க இருக்கின்றது என்று